சிலுவை அண்டை திரும்புகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நம் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கடைசி மணி நேரத்தில் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது, அவருடைய கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட்ட சூழ்நிலையில் அவர் தன் வாயை திறந்து பேசின மூன்றாவது வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்த நாட்களிலேயே 12 அப்போஸ்தலர்களிலே யோவான் என்ற தேவ மனிதன், அல்லாவிட்டால் அப்போஸ்தலனை குறித்து வேதத்தில் குறிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு ராஜாவின் மார்பில் சார்ந்து கொண்டிருந்த ஒரு அப்போஸ்தலன். இதிலிருந்து நீங்கள் அறிகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசுவின் இருதயத்தை புரிந்து கொண்டவன். ஆகவேதான் 12 அப்போஸ்தலர்களிலே யோவான் கடைசி நாட்களில் பத்மு தீவில் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவராக இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்த பரம பரலோக தரிசனங்களை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அதைத்தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற கடைசி புத்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த மூன்றாவது வார்த்தையினுடைய ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவெனில், ஆண்டவர் இங்கே ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்துகிறார். ஸ்திரீயே அதோ உன் மகன், தன் சீஷனை பார்த்து அதோ உன் தாய். அவர் கடைசி மணி நேரத்திலையும் அவர் தகப்பன், அளவுட்டால் தாய் மகன் என்ற உறவை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நீங்கள் ஏதாயிலும் ஒரு சபைக்கு போவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்களுடைய உறவை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய குடும்ப உறவை சீர்தூக்கி பாருங்கள். தாய் தகப்பன் உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இது மிகவும் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பம் ரொம்ப முக்கியம் ஐயா. உங்கள் வீட்டை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புங்கள். பிசாசு உங்கள் வீடுகளில் நுழையாதபடி இயேசுவின் இரத்தம் என்ற வேலியை அடையுங்கள். உங்கள் குடும்பத்தில் உறவு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. பிசாசு குடும்பங்களை கடைசி நாட்களில் உடைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவராக இயேசு குடும்ப உறவில் அவர் முக்கியமான பங்கு அவருடைய ஊழியத்தில் இருந்தது. ஆகவே தான் குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் ஒரு வீட்டில் ரட்சிக்கப்பட்டால், கர்த்தராக இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஜெபம் பண்ணலாமா? உங்கள் உறவை சீர்தூக்கி பாருங்க. அல்லாவிட்டால் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம், சிலுவை அண்டை திரும்புவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சிலுவையிலும் ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று உறவை ஆண்டவரே உருவாக்கினேங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற சிலுவை அண்டை திரும்புகிற உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களில் நல்ல உறவை எங்கள் ஆண்டவர் மேம்படுத்த வேண்டும் என்று, ஆண்டவரே கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.